அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்லேயும் சரி நமக்குள்ளேயும் சரி தீய சக்திகள் அப்படின்னா ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, வைப்பு, இந்த மாதிரியான தீய சக்திகள் நம்மளுடைய உடம்புலையும் சரி நம்மளுடைய வீட்லேயும் சரி இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மேலும் பல பேருக்கு சில விதமான சந்தேகங்கள் இருக்கும். என்னுடைய கணவரோட உடம்புல யாருனா வசிய மருந்து கொடுத்துருக்காங்களா, இல்லை எனக்கே கூட கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும். இருக்கக்கூடியவங்களும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல வசிய மருந்து இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்களே சுலபமா கண்டுபிடிக்க முடியும். மேலும் அந்த வசிய மருந்து இருந்தாலும் அதை எப்படி நாமளே சரி செய்து கொள்வது அப்படின்றத பத்தியும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நாம இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை பூண்டு தான். இந்த வெள்ளை பூண்டுக்கு எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த பூண்டுக்கு இருக்குது. எப்பவுமே நீங்க ஒரு காரியத்துக்காக வெளியில போறீங்க நீங்க நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 9 எண்ணிக்கையில பூண்டு எடுத்துக்கங்க. அது கூடவே கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, மேலும் அதுல கிராம்பு போட்டு ஒரு பேப்பர்ல சுருட்டி உங்க கையோடவே நீங்க எடுத்துட்டு போலாம். இது எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு எதிராக இல்லாம உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ நம்மளுடைய வீட்டுல தீய சக்திகள் இருக்குதா அப்படின்றத நாம பார்க்கலாம். பல பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை இருக்கும். மேலும் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி காரணமே இல்லாம சண்டைகள் வரும். மேலும் பிள்ளைகள் கிட்ட கோபப்படுவாங்க. அவங்க எதிர்பார்க்கிற காரியம் எதுவுமே அவங்களுக்கு கை கூடவே கூடாது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கவே நடக்காது. எனக்கும் என்னுடைய லவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது, காரணம் என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பூண்டை தோல் உரித்து ஒரே ஒரு பல் மட்டும் எடுத்துக்கங்க. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தூங்கும் போது உங்களுடைய தலையணை கீழே வச்சுட்டு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வேண்டிட்டு நீங்க தூங்கணும். மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும் போது அந்த பூண்டோட கலர் மஞ்சள் நேரத்திலயோ அல்லது சுருங்கி போயிருந்தா கண்டிப்பா உங்ககிட்டயும் வீட்லயும் தீய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் எதுவுமே ஆகாம இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல. இப்போ அதே மாதிரி உங்ககிட்ட வசிய மருந்தும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வசிய மருந்து இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்க இன்னொரு முறையும் சொல்றேன். முருங்கைக்கீரைய தண்ணீர் விடாம அரைச்சி அதோட சார் எடுத்து யாருக்கு வசிய மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உள்ளங்கையில அதை ஊத்துங்க. அந்த நபர் கையில வைக்க முடியாம கீழே ஊத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புல வசிய மருந்து இருக்குது. மேலும் அந்த ஊத்துன அந்த சாறு வந்து திரிஞ்சு போனாலோ வசிய மருந்து இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இப்படி உடம்புல இருக்கக்கூடிய வசிய மருந்தை எப்படி எடுக்கணும் அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.